மக்கள்ல பாதி பேருக்கு செல்ல பிராணிகள் வளர்க்கிறது பிடிக்கும். அதுல நாய்கள் வளர்க்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். நாய்கள் வளர்ப்பதனால் என்னென்ன நன்மைகள் உண்டுன்னு தெரியுமா? நாய்கள் வளர்ப்பதனால் வரும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். நாய்கள் வளர்த்தால் மன அழுத்தத்தை குறைத்துவிடும். சில பேர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது டயர்டா வருவீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். வீட்டில் நாய்கள் இருந்தால் அது உங்களை வரவேற்கும். அது உங்கள் மனசு சந்தோஷமாக்கி மன அழுத்தத்தை குறைத்துவிடும். மன அழுத்தம், மனசோர்வு, பதட்டமடைதல் இவை அனைத்தையும் குணப்படுத்த பயன்படுத்தும் முறைகள் சேர்ந்தது பெட் தெரபி தான். அதாவது நாய்கள் உடன் நேரம் செலவிடுவதன் மூலம் நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு தரும். வீட்டில் நாய் வளர்ப்பதனால் இதய சம்பந்தமான நோய்கள் குறையும் என்றால் நம்ப முடியுமா? ஆனால் அது உண்மை. இதை அறிவியல் பூர்வமாக அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாய்கள் உடன் நேரம் செலவிடுவது மூலம் இது போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு தருமாம். இதுக்கு சரியான வீட்டு பிராணி நாய்தானு மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. நாய்களை வாக்கிங் கூட்டிட்டு போறதே தனி சுகம். இது நாய்களுக்கு மட்டும் நல்லதல்ல, நமக்கும் தான். சராசரியாக நாய் வளர்ப்பவர்கள் ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாவது நடப்பாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. நடப்பதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நமக்கே தெரியும். நாய்களின் மோப்ப சக்தி மனிதனை விட பல மடங்கு அதிகம்னு நமக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு அதிகம்னு தெரியுமா? அமெரிக்காவில் உள்ள ஒருத்தருக்கு அவர் வீட்டில் உள்ள நாய் மூலமாக அவர் உடம்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவர் உடம்புல கேன்சர் இருப்பது. நாய்கள் மனிதனின் வாசனையை வைத்தே அவர் உடலின் கேன்சர் இருக்குதா இல்லையா என்பதை கண்டறிய முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நாய்கள் சில சேட்டைகள் செய்து மன சந்தோஷம் மட்டும் தருவது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு ஏற்படும் அலர்ஜிஸ், ஆஸ்மா போன்ற நோய்களையும் குறைத்து விடுமா? சில பேர் நாய்கள் இல்லைனா பூனைகளுக்காக புகைப்பிடிப்பதையும் விட்டு விடுவாங்கன்னு ஆய்வுகள் சொல்கின்றன.